இருபத்தி மூன்று ஐந்து சங்கீதம் சாம் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் ஃபைவ் வாசிங்க என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படு ரொம்ப அருமையான ஒரு பிக்சருங்க இது ரொம்ப அருமையான ஒரு பிக்சர் அவர் மேய்ப்பன் மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே இந்த ஐந்தாம் வசனத்துலேருந்து அது ஷிஃப்ட் ஆகுது அவர் மேய்ப்பனாக புல் உள்ள அமர பண்ணிக்கிறார் தண்ணீர் நிறைந்த எடுத்து கொண்டு போகிறார் அவருடைய கோலமுடைய தடியும் நம்மை சேர்த்தது பிரியமானவர்களே இங்கே அவர் நம்மோடு கூட ஒரு சேனாதிபதியாக இருக்கிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்கிறார் பிரியம்மாவில் இந்த பிக்சர் பண்ணி பாருங்கள் சத்துரு அடிக்க வாரம் சத்துரு சண்டைக்கு வாரம் அவனை எதிர்த்து நிற்க அவனுக்கு பலன் இல்லை பெரிய சேனையோடு வர ரதங்களோடு குதிரைகளோடு பெரியமான ஏராளமான ஒட்டகங்கள் ஒட்டகங்களுக்கு கணக்கு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும் நீதியானியர் ஒட்டகங்களுக்கு கணக்கு இல்லை அப்படி என்னை அழிக்க வார் ராஜா சொல்கிறோம் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு நாங்கள் அழிக்கிறோம் ஆண்டர் சொல்கிறாரு நீ உட்கார் உட்கார் நான் சாப்பிட்டு பார்ப்பேன் நீ சாப்பிட்டு பாங்கிற நல்லா பெரிய பந்தி அங்கே ஸ்டார்டர்ஸ் சூப்பு ஸ்வீட்டு அப்புறம் தண்டூரி சிக்கன் ஃப்ரை என்னெல்லாம் சேஸ்த்து பாருங்கள்ல அரிசுவை உருந்து விருந்து வறுவல் சீவல் பொரியல் அவியல் கூட்டு எல்லாம் சாப்பிடுப்பா உரம் நீ நீ ஏன்டா கவலைப்பட நான் இருக்கேன்டா சாப்பிடுப்பா ஐ ஏய் ஓய் அப்படிங்கிறான் இருப்பா நீ சாப்பிடுப்பா இதை விட சத்ருவை கேவலப்படுத்துறதுக்கு நிந்திக்கிறகு வேறு வழி உண்டாங்க சத்துரு சண்டைக்கு வந்து நிற்கிறான் இவர் பந்தி வச்சுக்கிட்டு இருக்காரு நமக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படிங்கிறார் பிரியமானவர்களே வனாந்திரத்தில் இருக்கும்போது இந்த பாடலை இந்த கவிதையை இந்த சங்கீதத்தை தாவி இது பாடினான் அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சம்பவத்தை இதை சொல்லுகிறேன் ஒருவேளை இப்படி சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்காதபடி நம்முடைய சத்திருக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் வரலாற்றிலே பிரியம்மானவர்களே சவுல் மறித்து போகிறான் சவுளுடைய மகன் மறித்து போகிறான் சவுளுடைய பேரன் பேரன் என்றால் தாத்தாவுடைய பெயரை சொல்லுகிறவன் தான் பேரன் என்று சொல்லுவார் சவுளுடைய பேரன் ஒருவன் பிரியமானவர்களே அவனை அவனுடைய தாதி உயிர்காக்க தூக்கி கொண்டு போகும்போது மோவி போசேத் அவன் கீழே விழுந்து அவனுடைய கால் முடமாகிறது தாத்தா மறித்து போனார் அப்பா மறித்து போனார் பிள்ளை பேரப்பிள்ளை முடமாக இருக்கிறது தாவி பட்டத்து அரசனாகிறான் சவுல் வம்சத்தில் யாராவது மீதியாக இருக்கிறான் என்று சொன்னால் இந்த ஒரு நொண்டி இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே ராஜ விசுவாசத்தை நண்பனுக்குரிய ஒரு விசுவாசத்தை காண்பிக்கும்படி பரவாயில்ல நொண்டியை கூட்டுவாங்க என் சமூகத்தில் உட்கார வச்ச உனக்கு சாப்பாடு போடுங்க அப்படிப்பட்ட நொண்டி முடம் கூண் குருடு இதெல்லாம் ராஜ ராஜசமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு அன்றைக்கு ஒரு நியதி உண்டு பிரியமானவர்களை முடமானவனே நொண்டியானவனை தன்னுடைய பந்தியிலே உட்கார வைத்து பிரியமானவர்களை தாவிதை தன் அவனை போஷித்தான் ஒரு வேளை அவனை பார்க்கும்போது தாவிதி யோசித்திருக்கலாம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அது ஒரு பண்டிகை நாள் அமாவாசை பண்டிகை விருந்து கொண்டாட்டம் அந்த பண்டிகையில் என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இவன் காத்தா எனக்கு கொலை திட்டம் தீட்டி இருக்கும்போது இவங்க அப்பா தான் என்னை காப்பாற்றினார் வேற ஒன்றும் செய்ய முடியல என்ன சொன்னார் ஓடி போயிடுப்பான்னாரு தப்பித்து ஓடி போறேன் பசி பிடுங்குது பசி பிடுங்குது போய் ஆசிரிப்பு குடாரத்தில் இருந்த சமூகத்து அப்பத்தை கேட்டு வாங்கி அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு உயிர் தப்ப ஓடிப்பானே அதுக்கப்புறம் காட்டில் இலை காய் கனி இதை சாப்பிட்டுட்டு குகையிலையும் வனாந்திரத்துலேயும் படுத்து கிடந்தேன் இன்றைக்கு என்னை கொல்ல பார்த்தவருடைய பேரனை பந்தியில் உட்கார வச்சு சாப்பாடு போட என் தேவன் அனுக்கிரகம் பண்ணினாரே என் சத்திருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் அதுதான் ஏசு சொல்லிக் கொடுத்தா இந்த சத்துருக்களுக்காக கொள்ளுங்கள்